அன்பானவர்களுக்கு வணக்கம். நான் உங்க பாஸ்கரன் பேசுற கைதான கல்யாணராமன், கொதிக்கும் பாஜகவினர் சி சீமான், சீமானை சீண்டும் விஜய் ரசிகர்கள். இந்த வீடியோல இப்ப ரீசெண்டா நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம். முதல் விஷயம், பாஜகவுடைய பிரமுகர் கல்யாணராமன் ஜி அவர்களை வந்து காவல்துறை நேற்று நள்ளிரவு அதிரடியா கைது பண்ணியிருக்காங்க. அந்த விஷயம் தமிழக அரசியல் வட்டாரத்திலையும் பாஜக தொண்டர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய அளவுக்கு பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இரண்டாவது விஷயம், சீச்சி சீமான். எப்படி சீச்சி சீமான், குறிப்பா விஜய் ரசிகர்களும் இப்ப சீமானுடைய தம்பிகளுக்கு இடையில மிகப்பெரிய அளவுக்கு வந்து யுத்தமே போயிட்டு இருக்கு. யார் பெரியாளுப்பா, யார் பெரியாள்னு அடிச்சு காட்டுங்க அப்படின்ற அளவுக்கு சீமான் அவர்களை அடிச்சு துவைக்க தயாராகிட்டு இருக்காங்க விஜயினுடைய ரசிகர்கள். அதுலயும் குறிப்பா அவங்க ரீசெண்டா ஒட்டியிருக்கக்கூடிய போஸ்டர்கள் இப்ப தம்பிகள் மத்தியில மிகப்பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த வீடியோல இந்த இரண்டு விஷயங்கள் சம்பந்தப்பட்ட தகவல்களை கொஞ்சம் சுருக்கமா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதற்கெல்லாம் முன்னாடி பாஜகவினுடைய மூத்த நிர்வாகியா இருந்த கல்யாணராமன் அவர்கள் கைது வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது அப்படின்றதே இந்த ஒரு வீடியோவின் முதல்ல நான் வந்து தெளிவுபடுத்திக்கிறேன். அது மட்டும் இல்லாம உடம்பு சரியில்லாத ஒரு நபரை அதிரடியா நள்ளிரவு போயிட்டு கைது பண்ற அளவுக்கு அவர் என்ன மிகப்பெரிய ஒரு குற்றத்தை செஞ்சு விட்டார் அப்படின்ற ஒரு கேள்வியும் இப்ப அவருடைய தொண்டர்கள் எழுப்பிட்டு இருக்காங்க. பார்ப்போம் இந்த இரண்டு கேள்விகளுக்கு தமிழக அரசு என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்ப நம்ம விஷயத்துக்குள்ள வருவோம். முதல் விஷயம், பாஜகவுடைய மூத்த நிர்வாகி மரியாதைக்குரிய கல்யாணராமன் அவர்கள் சம்பந்தப்பட்டது. ரீசெண்டா நேற்று நள்ளிரவு பறக்க பறக்க மத்திய குற்றப்பிரிவு போலீசார் பாத்தீங்கன்னா பாஜகவுடைய நிர்வாகி கல்யாணராமன் அவர்களை அதிரடியா கைது பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் இப்ப சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய அளவுக்கு பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு. பாஜகவுடைய தொண்டர்கள் மத்தியிலும் இது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. என்ன ஆச்சு, எதனால் இப்படி கல்யாணராமன் அவர்களை கைது பண்ணியிருக்காங்க, அதுலேயும் உடம்பு சரியில்லாத ஒரு நபரை இரவு நள்ளிரவுல போயிட்டு கைது பண்ற அளவுக்கு அவர் என்ன ஒரு குற்றம் செய்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதாவது மரியாதைக்குரிய கல்யாணராமன் அவர்கள் வந்து சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக செயல்படக்கூடிய ஒரு நபர், தைரியமாக வந்து அவருக்கு தோணக்கூடிய கருத்துக்களை வந்து பதிவிடக்கூடிய ஒரு நபர், யாருக்கும் பயப்படாமல் தப்புனா தப்பு கரெக்டுனா கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாகவே அடித்து பேசக்கூடிய ஒரு நபர். அவர் இரண்டு பதிவுகளை வந்து பதிவு பண்ணியிருக்காப்புல. அந்த முதல் பதிவில் பார்த்தீங்கன்னா, நல்ல குடும்ப வாழ்க்கையை தொலைத்து விட்டு அரசியலில் இருப்பவனுக்கு வப்பாட்டியாக செயல்பட்டால் இப்படிதான் பொய்யாக சொல்ல வேண்டிய நிர்பந்தம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவை வந்து எழுதி, அதில் டாக்டர் ஷர்மிளா அப்படின்னு சொல்லக்கூடிய நடிகை மருத்துவருமான டாக்டர் ஷர்மிளா அவர்களை வந்து டேக் பண்ணியிருக்காரு. டேக் பண்ணது மட்டும் இல்லாமல் பாலாஜி விசிகே அப்படின்னு சொல்லப்படக்கூடியவரையும் டேக் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு பதிவு பெரிய அளவுக்கு சமூக வலைதளங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இன்னொரு பதிவு பார்த்தீங்கன்னா, இவர் கைது செய்வதற்கு காரணமாக இருந்த இரண்டு பதிவுகள் சொல்லப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு பதிவு, அதாவது அவர் தினமும் விபச்சாரிகள் வீட்டிற்கு போனது அவர்களை விடுதலை செய்யதான் என்று சொல்ல வரையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அப்போ நம்ம முதல்வர் என்கே ஸ்டாலின் அவர்களுடைய அப்பா கருணாநிதி ராயப்பேட்டை விபச்சார வீட்டிற்கு போனதும் அதே காரணத்திற்காக தான் இருக்கும், கண்ணதாசன் தான் வனவாசத்தில் ஏதோ தப்பா வித்திட்டார் போல அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதி அவர்களையும் வந்து டேக் பண்ணி ஒரு பதிவு வந்து போட்டிருந்தாரு. இந்த இரண்டு பதிவுகள் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் பெரிய அளவுக்கு வந்து வைரல் ஆச்சு. எக்கச்சக்கமானவங்க இந்த பதிவை ஷேர் பண்ணி அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க. உடனடியாக இந்த பதிவை மென்ஷன் பண்ணி தர்மபுரியுடைய எம்பி செந்தில்குமாருடைய உதவியாளர் சந்தோஷ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நபர் பார்த்தீங்கன்னா சைபர் கிரைமில் வந்து புகார் கொடுக்குறாரு. என்னன்னு சொல்லிட்டு புகார் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, கல்யாணராமன் பாஜகவுடைய நிர்வாகி கல்யாணராமன் சமூக வலைதளங்களில் எங்களுடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களையும் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களையும் திரைப்பட நடிகையும் மருத்துவருமான ஷாலினி அப்படின்னு சொல்லப்படக்கூடியவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா தவறாக பதிவு போட்டிருக்காரு, அதனால் உடனடியாக நீங்கள் அவரை வந்து கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க.
உடனடியா இந்த ஒரு புகார் பெற்ற 4 மணி நேரத்துக்குள்ள அரக்க பறக்க மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கல்யாணராமன் அவர்களை வந்து போயிட்டு கைது பண்ணிருக்காங்க. குறிப்பா நேற்று நள்ளிரவு 10 மணி அளவுக்கு சென்னை வளசரவாக்கம் தேவிக்குப்பம் அன்பு நகர் பகுதியில் இருக்கக்கூடிய கல்யாணராமன் அவர்களுடைய வீட்டில் வச்சு அவரை கைது பண்ணியிருக்காங்க. கைது பண்ணி அவரை கொண்டு போயிருக்காங்க. வலுக்கட்டாயமாக அவரை வந்து கைது செய்து கொண்டு போவது சம்பந்தமான சில புகைப்படங்களும் சமூக வலைதளங்களில் வைரல் ஆகிட்டு இருக்கு. இதில் என்ன பொறுத்த வரைக்கும், அதாவது ஒருத்தர் அவருடைய கருத்து சுதந்திரத்தின் அடிப்படையில் பேசுகிறார், அதாவது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இங்கே இருக்கக்கூடிய இந்த சில நபர்கள் வந்து எந்த அளவுக்கு நம்முடைய பாரத பிரதமரையும் பாஜகவையும் இழிவுபடுத்தி பதிவு போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, குறிப்பாக அவங்க பாரத பிரதமரை எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக விமர்சிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கீழ்த்தரமாக விமர்சிப்பாங்க. அவங்களை எதிர்த்து யாராவது கேள்வி கேட்டால் ஐயோ கருத்து சுதந்திரம் பாசிசம் அப்படின்னு சொல்லிட்டு உருட்டுவாங்க. ஆனால் அவங்களுக்கு எதிராக யாராவது பதிவு போட்டுட்டாவோ இல்லை வேறு யாராவது சொன்ன விஷயத்தை அவங்களுடைய பதிவுக்குள்ளே கொண்டு வந்தாலோ உடனடியாக கைது அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ணுறாங்க. ஏற்கனவே பாஜகவுடைய ஆதரவாளராக இருந்த வலதுசாரி ஆதரவாளராக இருந்த கிஷோர் கே சுவாமி அவர்கள் கைது செய்யப்பட்டு குண்டாஸில் போடப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காப்புல. அதற்கு பிறகு மறுபடியும் இப்போ கல்யாணராமன் அவர்களையும் வந்து பறக்க பறக்க கைது பண்ணியிருக்கக்கூடிய இந்த சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா திமுகவை எதிர்த்து யாராவது கேள்வி கேட்டுட்டாலோ இல்லை வேறு ஏதாவது பதிவுகள் யாராவது சொன்ன விஷயங்களை கொண்டு வந்து அவங்களுடைய பதிவுக்குள்ளே கொண்டு வந்தாலும் உடனடியாக கைது செய்து அவங்கள மிரட்டுறாங்க அப்படின்ற மாதிரி பாஜகவுடைய தொண்டர்கள் இப்போ கல்யாணராமன் அவர்களுக்கு ஆதரவாக பதிவுகளை போட்டுட்டு இருக்காங்க. ஐ சப்போர்ட் கல்யாணராமன் ஜி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மிக பெரிய அளவுக்கான ஒரு ஆதரவை வந்து ட்விட்டரில் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. பார்க்கலாம் இந்த விஷயத்திற்கு தமிழக பாஜக என்ன மாதிரியான எதிர்வினைகளை ஆற்ற போகிறாங்க. கல்யாணராமன் அவர்களை கைது செய்ததற்கு எந்த அளவுக்கு இங்கே கண்டனங்கள் வலுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்போ நம்ம அடுத்த விஷயத்துக்கு வந்துடுவோம். அது என்ன, சீ சி சீமான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ரீசெண்டாக சீமான் அவர்களுக்கும் விஜய் அவர்களுடைய ரசிகர்களுக்கும் இடையில் வந்து பார்த்தீங்கன்னா வார்த்தை போரே ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். நீ என்னையா பெரிய ஆளு, நீ என்னையா பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு, யாருப்பா இதில் பெரிய ஆளு, அடித்து காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடித்து காட்டக்கூடிய அளவுக்கு இரண்டு கோஷ்டிகளுக்கும் இடையில் மிகப்பெரிய அளவுக்கு வார்த்தை போர் நடந்துட்டுருக்கு. என்ன மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ரீசெண்டாக நடந்த 9 மாவட்டத்துக்கான உள்ளாட்சி தேர்தலில் விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர்களில் 110 பேர் பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றார்கள் அப்படின்ற ஒரு செய்தி பெரிய அளவுக்கு சமூக வலைதளங்களில் காட்டுத்தீ போல பரவுச்சு. இந்த ஒரு விஷயத்தை வந்து சீமான் கிட்ட கொண்டு போயிருந்தாங்க நம்முடைய ரிப்போர்ட்டர்ஸ். சார், இந்த மாதிரி உங்கள் கட்சி பார்த்திங்கன்னா உள்ளாட்சி தேர்தலில் மிகப்பெரிய அளவுக்கு தோல்வி அடைஞ்சிருக்கு, ஆனால் முதல் முறையாக போட்டியிடக்கூடிய விஜய் மக்கள் மன்றத்தை சார்ந்த நபர்கள் 110 பேருக்கு மேலே வெற்றி பெற்றிருக்காங்களே, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டாங்க. உடனடியாக பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள், 110 பேரா, யாருப்பா அது அப்படின்ற மாதிரி வணக்கமாக அவங்களை கலாய்க்க ஆரம்பித்து, அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா தேர்தலில் வந்து நாங்கள் கூட தான் வெற்றி பெற்றிருக்கோம், இது உள்ளாட்சி தேர்தல், உள்ளாட்சி தேர்தலில் லோக்கலில் இருக்கக்கூடிய நபர்களுடைய செல்வாக்கு தான் வெற்றியை தீர்மானிக்கும், அதனால் விஜய் அவர்களுடைய மக்கள் இயக்கத்தை சார்ந்தவர்கள் வந்து அவங்களுடைய லோக்கலில் இருக்கிற செல்வாக்கை பயன்படுத்தி வேணா ஜெயிச்சிருப்பாங்களே தவிர விஜய்க்கும் இந்த வெற்றிக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தார். உடனடியாக பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் பேசிய பேச்சு சோசியல் மீடியாவில் பெரிய அளவுக்கு வந்து வைரலாச்சு. எக்கச்சக்கமான நபர்கள், என்னையா இது, நீ ஜெயிச்சா மட்டும், உங்கள் தம்பிங்க ஜெயிச்சா மட்டும், அதுக்கெல்லாம் காரணம் நான் தான்னு சொல்லுவேன், ஆனால் விஜய் மக்கள் இயக்கத்தை சார்ந்தவர்கள் உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிச்சா உடனடியாக பார்த்தீங்கன்னா அது லோக்கலில் இருக்கிற அவங்களுடைய செல்வாக்கு தான் காரணம்னு சொல்லுவீங்களா, உங்களுக்கு வந்தால் மட்டும் ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா அப்படின்ற மாதிரி சீமான் அவர்களுக்கு எதிராக வந்து போர்க்கொடி உயர்த்தி வீதியில் இறங்கி போராட ஆரம்பித்தாங்க. போராடுறது மட்டும் இல்லாமல் அவருக்கு எதிராக போஸ்டரையும் ஒட்டிட்டுருக்காங்க, சீ சி சீமானே அரசியலினுடைய செல்லா காசே அப்படின்னு சொல்லிட்டு, வன்மையாக உன்னை கண்டிக்கிறோம், எல்லா தேர்தலிலும் அடிவாங்கும் உனக்கு தளபதியை பற்றி குறை கூற என்ன தகுதி இருக்கு, உடனடியாக மன்னிப்பு கேள், இது எச்சரிக்கை அல்ல கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்களுக்கு எதிராக விஜயினுடைய ரசிகர்கள் இப்போ ஒட்டிருக்கக்கூடிய போஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. பார்க்கலாம்
நம்முடைய தம்பிகள் எப்படி விஜய் ரசிகர்களை சமாளிக்க போறாங்க, விஜய் ரசிகர்களுக்கு எப்படி பதிலடி கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இரண்டு விஷயங்கள் சம்பந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.